எந்தளவுக்கு மசாலா ஊத்திருக்கு பாருங்க. இன்னும் உங்களுக்கு புட்டு காட்டுறேன் பாருங்க. Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன் வறுவல். உங்கள ஒரு சிலர் கேட்டுட்டே இருந்தீங்க, அக்கா உங்க ஸ்டைல்ல மீன் வறுவல் செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு, சங்கீதா ஸ்டைல்ல என்னடா பெருசா இருக்கு போது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆமாங்க, சங்கீதா ஸ்டைல்ல ஒரு தனித்துவம் இருக்கும். மீனா மீன் பொறிக்கும் போது உங்களுக்கு எங்க மிஸ்டேக் வருமோ அதை சரி செய்யற மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். எங்கடா இப்ப மிஸ்டேக் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. கண்டிப்பா மீன்ல மசாலா தடவி எண்ணெயில போட்டு பொறிக்கும் போதும் அப்படியே மசாலால உருந்து போகும்ல, இது நிறைய பேருக்கு நடக்கும்ல. சோ அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கும், அதே மாதிரி மீன் நல்லா பொறிச்சதுக்கு அப்புறம் நல்லா கிறிஸ்பியா இருக்கணும், அதுக்கு என்ன பொருள் போடணும், எவ்வளவு அளவு போடணும் இப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. ஆனா ரொம்ப எளிமையான முறையில இன்னைக்கு சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனல யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்போ மீன் ஃப்ரை பண்றதுக்கு 1 கிலோ ரோகு மீன் எடுத்திருக்கங்க. நான் நல்லா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். மீனை கல் உப்பு மஞ்சள் போட்டு கழுவுனா நல்லா இருக்கும். நான் வந்து கல் உப்பு போட்டு கழுவி இருக்கேன். பாருங்க, மீன்ல எப்பயுமே இந்த இடத்துல இருக்க அழுக்கு எடுத்துடணும். இங்க பாத்தீங்கன்னா அப்படியே ப்ரௌன் கலர்ல ரெட் கலர்ல அந்த பிளட் மாதிரி அப்படியே இருக்கும், அதை எடுத்துட்டீங்கன்னா மீன்ல கவிச்சியே வராது. சோ எல்லா மீனும் நல்லா கிளீன் பண்ணி தண்ணி இல்லாம வடிச்சு வச்சிருக்கேங்க. இப்ப இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. வாங்க இதுக்கு எப்படி மசாலா ரெடி பண்ணலாம்னு பாக்கலாம். மீன் மசாலா ரெடி பண்றதுக்கு ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டங்க. இப்ப இதுல தேவையான பொருட்கள்லாம் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாங்க. நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இதுலயே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளும் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் கம்மியா தான் போடணும். 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மசாலா பொடியும் போட்டுக்கலாங்க. கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் போட்டிருக்கிறது வீட்லயே அரைச்சு செஞ்சது. இந்த மசாலா பொடியோட வீடியோ ஒண்ணு இந்த ரெசிபிக்கு அப்புறம் வரும், இல்ல இதுக்கு முன்னாடியே வந்திருக்கும். சோ நான் எப்படி செஞ்சேன்னு நீங்களும் பாத்துக்கோங்க. இதுல சீக்கிரட்டான ஒரு இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா அரிசி மாவு. நீங்க இடியாப்பத்துக்கு மாவு வச்சிருப்பீங்கல்ல, அந்த மாவு வேணாலும் போட்டுக்கலாம். எந்த அரிசி மாவா இருந்தாலும் சரி 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த அரிசி மாவு எதுக்கு போடுறேன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் மீன் வறுவல். அது மட்டும் கிடையாது, மசாலா உதிராமையும் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் ஃபுல்லா போட்டிருக்கேன். இதுலயே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இதுலயே 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. நான் தேங்காய் தான் விடுறேன், உங்களுக்கு என்ன எண்ணெய் விருப்பமோ அதுவும் விட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் அப்படியே லேசா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மீனுக்கு மசாலா அளவா தான் போடணும். ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அது கண்டிப்பா மீன்ல இருந்து வெளியே வந்துடும், அப்படியே எண்ணெயில வெறும் மசாலாவா இருக்கும். இனிமே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சிக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஆட்டமும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாத பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இதுலயே 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ஊத்திக்கலாம், அப்படி இல்லைன்னா குக்கிங் வினிகரும் 1 டீஸ்பூன் ஊத்திக்கலாம். நான் வந்து இப்ப குக்கிங் வினிகர் தான் ஊத்துறேன். இந்த வினிகர் நல்லா ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும், அதே மாதிரி மீனும் சுவையா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். இப்ப நமக்கு மீன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது மீன்ல தடவிடலாங்க. ஒவ்வொரு மீனா எடுத்து ரெண்டு பக்கமும் தடவிடலாங்க. அப்படியே இந்த ஓட்டைக்குள்ளயும் தடவிடலாம், அதே மாதிரி சைட்லயும் தடவணும். ரொம்ப மசாலா தடவுனீங்கன்னா அதெல்லாம் அப்படியே கழுந்து வந்துடும், அதனால கரெக்டா தடவுங்க. இவருங்க எக்ஸஸா இருக்கிறது இப்படி எடுத்துரும் வலிச்சு. இந்த மாதிரி தடவிக்கிட்டா போதும். எல்லா மீனும் இதே மாதிரியே தடவிக்கலாங்க. இந்த ரோகு மீன்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கொழக்கொழனு இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் நான் எடுத்துட்டேன். எல்லா மீன்லயும் சூப்பரா மசாலா தடவி வச்சுங்க. இப்ப இந்த மீனை உடனே பொறிக்க கூடாதுங்க. குறைஞ்சது 1/2 மணி நேரம் to 1 மணி நேரம் மாதிரி இந்த மசாலாவிலயும் ஊறணும். சோ இது 1 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் எப்படி பொறிக்கிறதுன்னு பாக்கலாம். மீன் மசாலா தடவி வச்சு 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இந்த அளவுக்கு ஊறினா போதும். வாங்க இப்ப இந்த மீனை எப்படி பொறிக்கிறதுன்னு பாக்கலாம். இப்போ மீன் பொறிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் தேங்காய் எண்ணெயில தாங்க இன்னைக்கு பொறிக்கிறேன். அடுப்பு எண்ணெய் நல்லா ஃபுல்லா தூக்கி விடுங்க, எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்ப அடுப்பு எண்ணெய் குறைச்சிக்கோங்க. நம்ம மசாலா தடவி வச்ச மீனை ஒன்னு ஒண்ணா போட்டுக்கலாம். இப்ப அடுப்பெண்ணல் மீடியமா வச்சுக்கோங்க.
இது நல்லா செவக்கட்டுங்க அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்கலாம் இந்த மீன் வெந்துட்டு இருக்கும்போது மேலே கொஞ்சமாக அப்படியே சோம்பு தூவி விடுங்க இந்த மாதிரி சோம்பு போடும்போதும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ வந்து இது லேசாக அழுத்தி கொடுங்க ஒரு பக்கம் போட்டால் போதும் இனிமேல் திருப்பி கொடுக்கலாங்க பாருங்க மசாலா சூப்பராக பிடிச்சிருக்கு இன்னும் எண்ணெய் கம்மியாக ஊற்றி வேணாலும் பொறிக்கலாம் ரொம்ப எண்ணெய் கம்மியாக ஊற்றி பொறிச்சு கொடுத்தா எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது ஸோ அதனால் நான் கொஞ்சம் எண்ணெய் இந்த அளவுக்கு தான் ஊற்றி பொறிப்பேன் ஈவன் நீங்கள் தவா ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் பட் மசாலா இதே மசாலா போடுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா சிவக்கிற வரைக்கும் அப்படியே திருப்பி திருப்பி கொடுக்கலாங்க நான் இப்போ செகண்ட் டைம் அப்படியே திருப்பி கொடுக்குறேன் மசாலா பாருங்கள் உதிராமல் எல்லாமே மீன்லேயே பிடிச்சிருக்கு மீன் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் தூரம் நின்று போடுங்க கருவேப்பிலை போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதாங்க மீன் சூப்பராக பொரிஞ்சிடுச்சு இனிமேல் எடுத்துடலாம் எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க சூப்பராக மசாலா ஒட்டியிருக்கு பாருங்கள் மீன் வறுவல்னா இப்படி இருக்கணும் இதே மாதிரி மீதி இருக்கிற மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மீனும் நல்லா பொறிட்டுங்க பாருங்க சோம் போட்டோம்ல அது அப்படியே மீன் மேலே ஒட்டியிருக்கு அதனால தான் பொரியும் போதும் போடணும் இதுதாங்க லாஸ்ட் அடிசல் இதுவும் வெந்துருச்சு எடுத்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இந்த ஆயில் இருக்கிற மசாலா பாருங்க ரொம்ப கம்மியாக தான் உதிர்ந்து போயிருக்கு சூப்பரா வீடே மணக்க மணக்க நம்ம மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இது கண்ணுக்கு விருந்தாவும் நாவுக்கு சுவையாவும் இருக்கும் மீன்ல மசாலா உதிராம எப்படி செய்யலாம் அப்படிங்கறது இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க இப்ப டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துறேங்க இன்னைக்கு நான் எடுத்தது 1 கிலோ மீன் சோ அதுக்கு தகுந்த மசாலா போட்டிருக்கேன் நீங்க சப்போஸ் கூடி குறைச்சு போட்டா நான் எடுத்த மசாலா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ரோகு மீன்ல செஞ்சிருக்கேன் நீங்க எந்த மீனா இருந்தாலும் சரி இதே மசாலா போடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆனா நான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு டிப் சொல்லியிருப்பேன் ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் சோம்பு போறது சொல்லியிருப்பேன் கருவேப்பிலை போறது சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்றத விட அருமையான சுவையில கிடைக்கும் அதே மாதிரி மசாலா உதிராம இருக்கிறதுக்கு நான் வந்து அரிசி மாவு சேர்த்திருப்பேன் ஏன்னா அரிசி மாவு உங்க எல்லாத்துக்கிட்டயுமே இருக்கும் ஈவன் நீங்க கார்ன்ஃபிளவர் மாவு கூட போடலாம் பட் கார்ன்ஃபிளவர் மாவு போடும் போதும் செஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே அது சாஃப்ட் ஆயிடும் இந்த மாதிரி செய்யும் போதும் கிறிஸ்பியாவே இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் குக்கிங் வினிகர் விட்டுருக்கேன் சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா லெமன் ஜூஸ் விடலாம் இல்ல கொஞ்சமா புளி தண்ணி கரைச்சி ஊத்தலாம் உங்ககிட்ட இது எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம் அதுவும் இதே டேஸ்ட தான் கொடுக்கும் அதே மாதிரி காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சு போட்டுக்கோங்க இப்ப நான் போட்டிருக்க அளவு ரொம்ப கரெக்டா இருக்கும் வீடியோல நான் என்ன குறிப்புகள் என்ன அளவு சொன்னோம் பிளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கும் இதே மாதிரி மசாலா உதிராம சூப்பரான மீன் ஃப்ரை கிடைக்கும் இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தாங்க அப்படியே கிறிஸ்பியா எப்படி பொரிஞ்சிருக்கு பாருங்க மீனும் ரொம்ப கொழக்கொழன்னு இருக்க கூடாது அந்த அளவுக்கு நம்ம பொரிக்கணும் செம்மையா இருக்கு இப்ப சாப்பிட்டு பாத்துருவோம் வா எல்லாமே கண கச்சிதமா இருக்கு ரொம்ப ஓவரா எதுவுமே இல்லை உப்புல இருந்து காரத்துல இருந்து அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு மெயினா பாருங்க அப்படியே மசாலா சூப்பரா கோட் ஆயிருக்கு உள்ள வெள்ளையா இருக்கு பாத்தீங்களா இதே மேல லேயர் பாருங்க இங்க பாருங்க அந்த திக்னஸ் பாருங்க அப்படியே அந்த அளவுக்கு மசாலா பிடிச்சிருக்கு பாருங்க வா செம்மையா இருக்கு இங்க பாருங்க உள்ள கூட கொஞ்சம் மசாலா இறங்கிருக்கு ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சோம் இல்லைங்களா அதனால மசாலாவும் உள்ள இறங்கிருக்கு சூப்பரா இருக்குங்க அந்த சோம்பு கருவேப்பிலை எல்லாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது கண்டிப்பா இதே அளவுகளோட இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் சோ உங்களுக்கும் பிடிச்சதுன்னா பிளீஸ் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா பிளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா அதாவது இந்த சங்கீதாப்புல நல்லா செஞ்சிருக்கு டிஃப்ரெண்டா செஞ்சிருக்கு நம்ம செஞ்சு பார்த்தாலும் நல்லா வருது அட இது எதுவுமே வேண்டாம் நீங்க செஞ்சு பாருங்க நீங்க செஞ்சு பார்த்துட்டு மசாலா உதிராம கரெக்டா வந்தா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ பிளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இல் சி யூ பாபா லவ் யூ ஆல்